ஒடிசா ரயில் விபத்து உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். கடந்த ஜூன் 2ஆம் தேதி ஒடிசாவில் இருக்கிற பாலசூர் மாவட்டத்தில் 2 பயணிகள் ரயில் ஒரு சரக்கு ரயில் ஒன்றோடு ஒன்று மோதியதன் காரணமாக 293 பேர் வந்து பலியாகியிருந்தாங்க. 1000-க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து படுகாயம் அடைஞ்சிருந்தாங்க. இந்த சம்பவம் உலகத்தையே வந்து ரொம்பவே அதிர்ச்சியில் ஆழ்த்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஏதேனும் நாச வேலைகள் இருக்கா இல்லை ஏதேனும் சதித்திட்டங்கள் இருக்கா அப்படின்னு சிபிஐ வந்து விசாரணை நடத்திட்டு இருக்க இந்த தருணத்தில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. இந்த சம்பவத்திற்கு பின்னாடி வந்து எந்த நாச வேலையும் இல்லை அப்படின்னும் இயந்திர கோளாறோ இல்லை தொழில்நுட்ப கோளாறும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிக்னல் துறையில் வந்து பணிபுரிந்த ஊழியர்களோட அலட்சியத்தினால்தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3 வருடங்களுக்கு முன்னதாகவே வந்து பாதுகாப்பு திட்டத்தில் நிறைய ஏற்பாடுகள் செய்தும் கூட கீழ்மட்ட அதிகாரிகள் உரிய பாதுகாப்பு விஷயங்களை கடைபிடிக்கவில்லை அப்படின்னும் அதுதான் இதற்கான காரணமாக இருக்கும் அப்படின்னும் பரவலாக பேசப்படுது. ஆக மொத்தம் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் இந்த பெரிய சம்பவத்திற்கு பின்னாடி மனித கோளாறுகள் தான் காரணம் அப்படின்னு பகிரங்கமா தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து இது மாதிரியான தகவல்களுக்கு இணைந்திருங்கள் அமெரிக்க வலைஒலி அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனலோட.